ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இந்த வீடியோவில் கோடி பணம் பெறப்போகின்ற ஜாதகம் எது? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங்கிறது கூட சாதாரணமாக இருக்குது. என்ன 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 1,000 கோடி சொத்து சேர்க்கக்கூடிய மனிதர்களையும் நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சாதாரண மக்களுக்கு கோடி என்பது பெரிய பணம். அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் கோடி பணம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால், அடிப்படையாக ஒரு ஜாதகத்தில் பணம் அல்லது தனம் என்று சொல்லுகின்ற இடத்தை சுட்டி காட்டக்கூடியது லக்னத்திற்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தின் அதிபதி, 2ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள், 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள், இவர்களை வைத்துத்தான் இந்த கோடி பணம், பெரிய பலம், பெரிய பணம் சம்பாதிக்கிறது, கோடீஸ்வர யோகத்தில் வாழ்கிறது, இப்படிங்கிற விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் வெளிப்படும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் வந்து அசுப கிரகங்கள் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அசுபர்கள்னால் யாரை சொல்கிறது? உதாரணத்துக்கு ராகு, கேது, செவ்வாய், சனி, இப்படிப்பட்ட அசுப கிரகங்கள் இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை. கோடி பணம் சேருதோ இல்லையோ, பெரிய வறுமை, துக்கம், துயரம், தரித்திரம், கஷ்டங்கள், துன்பங்கள் இப்படியெல்லாம் ஒன்று வர வாய்ப்புகள் இருக்காது. அதேபோல் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை பொறுத்தளவு இயற்கையாகவே ஒரு சுபகிரகத்தின் வீடாக அமைந்து அந்த சுபகிரகம் வலுவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகத்திற்கு பெரிய பணபலம் ஏற்படும். உதாரணத்துக்கு மேச லக்னத்திற்கு 2 குடையவன் சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் நல்ல கிரக நட்சத்திர சாரங்களில் மிக வலுவாக அமர்ந்துவிட்டால் இந்த மேசலக்கணத்தில் பிறந்த அந்த குறிப்பிட்ட ஜாதகர் எப்படியும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார விபரீதிகளை பெற்று கோடிக்கணக்கான பணம், சொத்து, சுகம் சேர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகளுக்கு உட்படுவார். இதேபோல் ஒரு ஜாதகத்தில் புதனை பொறுத்தளவு இதே போல் 2ஆம் இடத்தில் வந்து இப்படிப்பட்ட வலுவாக இருந்துட்டாலும் நிறைய பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆக மொத்தம் இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்ப்பது என்பதும் சுபகிரகங்கள் கூட இருப்பது என்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுபோல் லக்னத்துக்கு 2 குடையவர் உச்சம் பெற்றிருப்பது அதைவிட விசேஷம். மூலத்திரிகோண பலம் பெற்றிருப்பது அதைவிட விசேஷம். கேந்திர திரிகோணத்தில் இருப்பதும் நன்மைகளை கொடுக்கும். சில நேரங்களில் இந்த 2ஆம் இடத்ததிபதி ஒரு மாதிரி 2ஆம் இடத்துலேயே மிக வலுவாக இருந்துட்டாலும் கூட பணமும் வரும், அதே நேரத்தில் கொஞ்சம் நோய்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால் ஒரு ஜாதகத்தில் இந்த பணம் என்று சொல்லக்கூடியது நிறைய வருகிற போது சில பேர்களுக்கு நோய்கள் இயற்கையாகவே வர்றதுண்டு. நிறைய நம்மால்களே சொல்கிறதுண்டு, கஷ்டப்படுற போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்ததுக்கப்புறம் அவருக்கு இல்லாத உள்ளாத நோயெல்லாம் வந்துருச்சு, இது என்ன அக்கிரமமாக இருக்குது, இது என்னது ஜாதக அமைப்பு அப்படின்னு புலம்புறமா இல்லையா? காரணம், இந்த 2 குடையவன் 2ஆம் இடத்தில் இருக்கிற போது பணத்தையும் தனத்தையும் கொடுத்து ஒரு பக்கத்தில் அந்த பணத்தையும் தனத்தையும் நல்ல செலவுக்கு இல்லாமல் கெட்ட செலவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருவார். காரகத்துவன் பெற்றவன் காரகஸ்தானவர ஸ்தான சலனம், காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2ஆம் இடத்ததிபதி, இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பாடகர்களாக, பெரிய புகழ் பெற்றவர்களாக, பேச்சாற்றல் கொண்டவர்களாக, இப்போ பணம்ங்கிறது எந்த ரூபத்திலையும் சம்பாதிக்கலாம்ல. உதாரணத்துக்கு பாட்டு பாடுறவங்க இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க, பேச்சாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க, பேசியே வெற்றி பெறக்கூடிய அட்வொகேட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த 2ஆம் பாவாதிபதி மிக சிறப்பாக நல்ல இடத்துல அமர்ந்துட்டாருன்னா அந்த ஜாதகர்கள் தான் இந்த உலகத்தில் பாடகர்கள், பேச்சாளர்கள், சட்ட வல்லுநர்கள், இப்படிப்பட்ட மிகப்பெரிய அபிவிருத்திகளை சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதேபோல் இந்த 2ஆம் இடத்தை பொறுத்தளவு குறிப்பிட்டு சொல்லணும்னா பாவகிரகமாக 2ஆம் இடத்தில் போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன், அதாவது சூரியனும் சந்திரனும் சனியும் இப்படிப்பட்டவர்கள்லாம் 2ஆம் இடத்தில் உட்காந்தாச்சுன்னா, அதாவது இப்போ சில குடும்பங்களில் பார்த்தா நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய பேர் புகழோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தொல்லையில் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நிறைய பேரை சொல்லலாம், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு ஓஹோன்னு வாழ்க்கையை நடத்தி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய் எதையும் அனுபவிக்க முடியாமல் போய் இப்படி சிரமப்படுறவங்கள நிறைய பேரை பார்க்குறோம். இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், சனி கூட போய் சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய தீராத தொல்லைகளை கொடுக்கக்கூடிய, நிறைய பணம் சம்பாரித்து இன்கம் டேக்ஸில் ரைடில் அங்கே இங்கே மாட்டிட்டு கஷ்டப்படுறவங்க அநேக ஜாதகத்தை பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிற போது பண்ணிட்டாங்க, அதனால் வரக்கூடிய தீராத தொல்லைகளை காலம்பூரா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உட்பட்டுறாங்க. இதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது, அதில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதில் வந்துடும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் இந்த 2ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தால் சுத்தமாக, நியாயமாக, கௌரவமாக, சந்தோஷமாக, யாரும் உங்களை பார்த்து குறை சொல்லாமல், நீங்கள் என்ன தான் சம்பாரித்து பெரிய மாட மாளிகை கோட கோபுரம் கட்டி கொண்டாலும் அவர் நல்ல மனுஷன், அவர் கண்டிப்பாக நல்ல மனுஷன்,
எதுவும் ஃப்ராடு பண்ண மாட்டார், நல்ல பெயர் புகழ், இப்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களாக சொன்னோம் அப்படின்னா, ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடியதுதான். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், நிலையான ஒரு பொருளாதாரம் இருக்காது. அதே நேரத்தில் தத்துவம் பேசுவாங்க, அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயலாமையின் காரணமாக அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன், பணமே கதின்னு கிடக்கிறான், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து என் வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி தத்துவம் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். நிறைய அறிவாளிகளாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து பணத்து மேலே ஆசை இல்லாமல் பண்ணி விட்டுற வாய்ப்புகள் வந்துடும். இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் தான். அதுபோல் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், வளர்புரை சந்திரனாக இருந்துட்டார்னா ரொம்ப பிரமாதமாக பணம் சம்பாதிப்பாங்க. நல்லா பேச தெரிஞ்சவங்க, நல்ல முகஸ்துதி கொண்டாட தெரிஞ்சவங்க, நல்ல நடிகர்களாக நடிகைகளாக, அதாவது தன்னோட தலையும் முகத்தையும் வச்சுக்கிட்டே சம்பாதிக்கிறது, புத்திசாலித்தனத்தையும் அழகையும் முகத்தையும் காட்டி அப்படி சம்பாதிக்கக்கூடியவங்க. ரெண்டு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வளர்புரை சந்திரன் ரொம்ப சுபகிரகமாக இருந்து அந்த லக்னத்திற்கு பகை இல்லாமல், பகை கிரகங்களால் பார்க்கப்படாமல், கெட்ட கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்துருச்சுன்னா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. நான் சொன்ன ரூட்லெல்லாம் போய் நிறைய எக்கச்சக்கம் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு நேர்த்தியான நன்மைகளை கொடுக்காது, ஒரே போராட்டமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் பற்றாக்குறை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் எல்லாம் பண்ணி எப்போ பார்த்தாலும் கடைசியில் வட்டி கட்டியே மாளலை சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு 1000-2000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் பணம் வரமாட்டேங்குது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே முண்டிக்கிட்டு மோதுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரமாதமாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், அறிவு திறமை ஆற்றல், ரொம்ப பக்குவமாக சம்பாதிக்கிறது, கெட்ட பேர் எடுக்காமல் சம்பாதிக்கிறது, நியாயமாக சம்பாதிக்கிறது, நல்ல சுகமாக வாழ்கிறது, இன்பமயமான வாழ்க்கை. அந்த பொருளாதாரத்தை வச்சு தான் ஒரு இன்பமயமான வாழ்க்கை, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்னத்துக்கு ரெண்டில் புதன் போய் நல்ல கிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபிட்சமாக நல்ல வலுவாக இருந்துட்டார்னா ரொம்ப பிரமாதமான நியாயமான சம்பாத்தியத்தை நிறைய கொடுப்பார். இந்த இரண்டாம் இடத்துல போய் குரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் நியாயமாக நல்ல பெயர் புகழோடு அருமையாக பெரிய மனசு தன்மையிலிருந்து வாழக்கூடிய அநேக சம்பாத்தியத்தை கொண்டாந்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல் ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களோட சம்பாத்தியம் வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்க பாராட்டும்படியாக இருக்காது, கொஞ்சம் குறை சொல்லும்படியான ஒரு சம்பாத்திய வாய்ப்புகள்லாம் வந்துடும். அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது பணம் பண்ணணும், அது எந்த ரூட்டில் பண்ணால் என்ன, எல்லோரும் தொழில் தான் பண்ணுறான், பிஸ்னஸ் தான் சொல்லிக்கிறேன், நானும் அதை தான் பண்ணுறேன் இப்படி என்று கொஞ்சம் மக்களை கூட சந்திக்காமல், மக்களை கூட ஒரு பாவம்னு பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்து மேலேயே ஒரே நோக்கமாக இருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பொருளாதாரத்துக்கு சிக்கல் தான். எப்பொழுதுமே ராகு திசை நடந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அதை சுபகிரகங்கள் பார்க்காமல் அசுபகிரக சேர்க்கை பார்வை இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பொருளாதாரத்திற்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். பொருளாதாரத்தினால் குடும்ப நிம்மதி கூட கெட்டு போயிடும். சில நேரங்களில் கணவன் மனைவி குடும்ப பிரிவுகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த ராகு என்பவர் இரண்டாம் இடத்தில் இருந்தால் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறத விட கோடிக்கணக்கான பிரச்சனையை சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சில சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாலாம் வந்துடும். அதேபோல் ரெண்டாம் இடத்துல கேது சம்மந்தப்பட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நிறைய சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நியாயமாக சம்பாதிப்பாங்க, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் தான் சம்பாதிச்சதை 4 பேருக்கு பிரித்து கொடுத்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மற்றவங்களையும் வாழ வைக்கின்ற நிலைகளில் இருந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு சில பேர் நல்ல பெரிய மனசுத்தன்மையாக ஈகை மனப்பான்மையோடு வாழக்கூடியவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட அமைப்புகளில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது குறிப்பாக ரெண்டாம் இடத்தை வைத்தும் 11ஆம் இடத்தை வைத்தும் பார்க்கிறது உண்டு என்றாலும், இரண்டாம் இடமே தனஸ்தானம்னு இருக்கிறதுனால இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வலுவாக இருக்கணும்னா, நான் இப்போ சொன்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கக்கூடிய, கோடிகளுக்கு மேல் கோடிகளை சேர்த்து கொள்ளக்கூடிய, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. நேர்களே, நாம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.